நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா அப்படின்னு கண்டுபிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா சோமி வந்து வாட்டர் டிடிஎஸ் டெஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவைஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் மூலமாக நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி தான் இல்லை கெட்ட தண்ணி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற பார்த்தா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில சமீப காலமாக தண்ணி பிரச்சனை அங்கங்கே முளைச்சிட்டு தான் இருக்குது. தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம கேட்க முடியுது. இப்போ மழை பெஞ்சினால தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி தானா இல்லை கெட்ட தண்ணி தானா அப்படின்னு கண்டுபிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சௌமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாட்டர் டிடிஎஸ் டெஸ்டர் அப்படின்னு டிவைஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டிவைஸை அன்பாக்சிங் பண்ணிக்குவோம் சரிங்களா. இது யாரோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியோட ப்ராடக்ட்டு. இதை ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த டிவைஸை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல மீட்டர் தெரியுது, டிடிஎஸ் அப்படின்னு தெரியுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம டெஸ்ட் பண்ணுற பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை தான் நம்ம தண்ணிக்குள்ளே உள்ளே போடணும். உள்ளே போட்டால் டெஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய இந்த தண்ணி நல்ல தனியாக கெட்ட தனியாக அப்படின்னு செக் பண்ணக்கூடிய பாயிண்ட் இது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டரில் நமக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கும். அடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிவைஸு. ப்ளஸ் இது போக யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதையும் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஃபஸ்ட்டு வந்துடுவோம். இப்போ இந்த டிவைஸை எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே வைக்கணும். தண்ணிக்குள்ளே வச்சோம் அப்படின்னா இந்த தண்ணி குடிக்கிற தண்ணியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். 0 to 200 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி நல்ல தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. 200 to 500 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ 500 வரைக்கும் உள்ள மீட்டர் நம்பரை குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலாக அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணுறக்காக நான் வாங்கி வச்ச ஆர்ஓ வாட்டர் கேன் தண்ணியை வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன பாயிண்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு போர் தண்ணி நான் பிடிச்சி நான் அதில் வச்சுருக்கேன், அதை நான் டெஸ்ட் பண்ணுறேன். அதுவும் இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அப்போ ரெண்டு தண்ணியுமே குடிக்க உகந்த தண்ணி தான். இந்த தண்ணியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்ற எதுவுமே சொல்லாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற டெஸ்ட் பண்ணி மட்டும் சொல்லும். 500 இருந்தால் குடிக்கலாம், 500 மேலே இருந்தால் குடிக்கக்கூடாது அப்படின்னு இந்த டிவைஸ் சொல்லுது. இன்றைக்கி நிறைய பேர் தண்ணிக்கு ரொம்ப தட்டுப்பட்டு இருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து தேவைதானா, இன்றைக்கி தேவைக்கு இந்த டிவைஸ் தேவை தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா தெரியலை. கடந்த ஒரு 50 முன்னாடி போனீங்க அப்படின்னா மக்கள் வந்து எப்படி தண்ணி குடித்தாங்க அப்படின்னா அந்தந்த கம்மாவையோ இல்லைன்னா ஊரணியோ ஏரியவோ லைட்டாக தோண்டி அதுலேருந்து தண்ணியை எடுத்து வீட்டில் வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தான் 50 நடந்துக்கிட்டு இருச்சு. அப்படியே காலம் மாற 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி இல்லை அப்படின்ற கேட்டதுக்கு வந்து எல்லா அரும்னிக்கு ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்துகிற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ நான் மட்டும் இல்லைங்க, கிராமத்தில் இருக்கிற நிறைய மக்கள் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆர்ஓ வாட்டர் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆர்ஓ வாட்ரு நல்ல வாட்டரா கெட்ட வாட்டரா, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ஆர்ஓ தண்ணியை நல்ல தண்ணியாக கெட்ட தனியாக அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு டிவைஸ் இருக்குது, இதை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனிக்கார அந்த டிவைஸை லான்ச் பண்ணியிருக்கான். இதோட உள்நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற ஆர்ஓ வாட்டரோட இன்னும் ஒரு தண்ணி வரும், அந்த தண்ணியை குடித்தா நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த டிவைஸ் கொண்டு வரப்பட்டதா, அப்படி இல்லை அப்படின்னா உண்மையிலே வந்து மக்கள் தண்ணியை வந்து தெரியாமல் குடிக்கிறாங்க, உப்பு தண்ணி நிறையா குடித்து நிறைய பேர் ஸ்டோன் ப்ராப்ளம் வருது, அதனால் இந்த டிவைஸை கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்ற காக இந்த டிவைஸ் வந்ததா அப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் இந்த டிவைஸ் வந்து உண்மையிலே மக்களுக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு டவுட் தான். இந்த டிவைஸ் உங்களுக்கு வேணும், எனக்கு தேவைப்படுது, இதை வாங்கணும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட விலை 500. நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டிவைஸை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த டிவைஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த டிவைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்ற கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ.